எல்லாருக்கும் ஒரு பொதுவான கேள்வி. ஸோ எல்லாரும் மகிழ்ச்சியா ஆனந்தமா வாழ்றதுக்கு சொற்களான ஒரு எளிய வழி சொல்லலாம். இல்ல அதாவது இப்ப நம்ம வந்து மகிழ்ச்சிங்கிற இதே வந்து ஒரு ஆரம்ப காலம் இல்லை. நீங்க ஆரம்ப காலத்துல வந்து நம்ம மகிழ்ச்சியை நாடிதான் போவோம். இப்ப நம்ம அடுத்த கட்டத்துல வரும்பொழுது மகிழ்ச்சிங்கிறது ரெண்டாம் பட்சமா போயிடும். இப்ப என்னன்னா பிரச்சனை இல்லாம இருந்தா போதும்ங்கிறதுதான் நம்ம ரெண்டாம் கட்டத்துக்கு வரோம். இப்போ உள்ள நிலம வந்து நம்ம ரெண்டாம் கட்டத்துல நிலைக்கு வந்துடுறோம். நம்ம வந்து மகிழ்ச்சி இல்ல மலைச்சி கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நிம்மதியா இருந்தா போதையாங்கிற மாதிரி நிலைக்கு வந்துடும். இப்ப நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது, நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஞானமும் விபரேஷன் தான் நம்ம அந்த நிலைக்கு கொண்டு போவோம். இது உதாரணமா இப்போ நீங்க என்ன பண்ண உடம்பு உடல் தோல்பட்டையில் இப்போ உங்க தோல்பட்டையில இப்போ நீங்க சொல்லிடுவீங்கன்னு சொல்லுங்க. சொல்லிங்கன்னா உங்களுக்கு என்ன சிலிங் ஏற்படும், சுகமான சிலிங் ஏற்படுமா? சொரிஞ்ச சொரிகிறவங்க உணர்வு தான் ஏற்படும், சுகம்தான் ஏற்படாது. சொரிகிறவங்க உணர்வு மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் வந்து தோல்ல வந்து சரங்கு இருக்குன்னு சொல்லுங்க. சரங்கு இருக்கும்போது சொரிஞ்ச என்ன ஆகுதுன்னா அப்பதான் சுகம் ஏற்படும். சிறங்க பெரிய பெரிய ஒரு சொகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா என்ன சொன்னா சொருங்க முடிக்க பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா நீ எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு எரிச்சலும். சிறங்கு இல்லாத உடம்புல சொன்னீங்கன்னா சுகம் தான் வராது. ஆனா அது நேரத்தில் சொரியும் சொரியாத ஃபீலிங் மட்டும் தான் இருக்கக்கூடிய சுகம் கிடைக்காது. ஆனா அந்த சொருங்க முடிக்க பிறகு எரிச்சலும். இப்போ நம்ம வந்து சுகம் கிடைக்குதுங்கிறதுக்காக ஒருத்தருக்கு வந்து சிறங்குள்ள உடம்பு வேணுமா சிறங்கு இல்லாத உடம்பு வேணுமான்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், சிறங்கு இல்லாத உடம்பு தான் எல்லாரும் கேட்போம். இப்போ ஆரோக்கியமான உடம்பு வந்து அது இருக்கிறத தெரியாம இருக்கும். அது வந்து அது ஒன்றும் சுகமும் கிடையாது சுத்தமும் கிடையாது. அதே நேரத்தில் உணர்வுக்கு உணர்ச்சி இல்லாத இடம் இல்லை, உணர்ச்சி தான் இருக்கு. பட் அதனோட உணர்ச்சி வேற, சிறந்து இருக்கும்போது ஏற்படக்கூட உணர்ச்சி வேற. இப்ப நம்முடைய வீடுகள்லாம் நடந்திருக்குன்னா இந்த மாதிரி இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் மத்தியில் தான் அங்கேயும் ஆடிட்டு இருக்கோம். அதனால இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னு சொன்னா அதுதான் நம்மளுடைய ஆரோக்கியமான நிலை. மனதினுடைய ஆரோக்கியமான நிலைங்கிறது ஒரு சிறந்து இல்லாத நிலை வருது. இப்ப நாம என்னன்னா ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால நம்மளுடைய மனதில் வந்து இன்பமும் துன்பமும் ரொம்ப பாதிப்பு அடைஞ்ச நிலையில வருது. இப்ப இந்த மாதிரி உணர்ச்சி இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்பமும் துன்பமும் கூட ஒரு உணர்வு லெவலில் நமக்கு எல்லாமே தெரியுது. நம்ம முக்தி அடைஞ்சோம் ஞானம் அடைஞ்ச பிறகு கூட எல்லா உணர்ச்சியும் வரும். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு சிறங்கு இருக்கிற அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. சிறங்கு இருக்கிற அளவுக்கு இன்பத்தையும் ஏற்படுத்தாது துன்பத்தையும் ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் ஆரோக்கியமான தன்மையை நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி உடம்பு எப்படி ஆரோக்கியமா இருக்குதோ அதே மாதிரி மனதினுடைய ஆரோக்கியமான நிலைதான் வந்து இந்த லிபரேஷன் ஞானங்கிறது நல்லது. இது நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா தான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம இதுல வந்து நிறைய நம்ம நூல்கள் போட்டிருக்கிறோம். முடிஞ்ச அளவுல நீங்க அதை கொஞ்சம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயன்படுத்தி பாருங்க. அப்புறம் நாங்கள் ஒரு இப்போ ஒரு மேகசின் ஒன்று நாங்கள் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ இதுல வந்து நிறைய உங்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் தேவை சம்மந்தப்பட்டது கூட சில இதுக்கெல்லாம் வரும். அந்த இதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இது ஒரு வருஷத்துக்கே 100 ரூபா தான் சந்தா. நீங்க சந்தாக்க ஒரு தடவை நீங்க கேட்டீங்கன்னா சந்தா கட்டலனாலும் கூட நீங்க போட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க வந்து ஒரு நீங்க பதிவு பண்ணிடுறது நல்லது. ஏன்னா இதுல வந்து அப்டேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வரும். நீங்க அதையும் பயன்படுத்திக்கிடுங்க. அதாவது நிறைய ஆன்மீகவாதிகள் வந்து சுயநலங்களாகவே ஆகிடுவாங்க. ஏன்னா சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்த அடையிறதுக்கே அவங்க கடுபாடுபடுறாங்க. பல ஜென்மம் ஆனந்தும் சொல்லி மகிழ்ச்சி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க தாங்களே ஒரு இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு மகிழ்ச்சி பண்ணிகிட்டே இருந்து காலங்காலமாக மகிழ்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்னைக்கு அந்த இடத்துக்கு போய் சேருவாங்க? சேர்ந்து முடிஞ்ச பிறகு அடுத்த இடத்த எட்டி பார்க்க முடியும். இப்போ உண்மையில என்ன தெரிஞ்சோம்னா நீங்கள் ஞானமாக விடுதலை அடைகிறதுங்கிறது ஒரு நீங்கள் நினைச்சா இன்னைக்கோ நாளைக்கோ கூட நீங்கள் அடைஞ்சிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த நிலைக்கு வந்த பிறகு அதுக்கு ஒரு சமுதாயம் மட்டும்தானே இருக்கு. நீங்கள் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும். நீங்க எதை பண்ணணும் சமுதாயத்துக்கு உதவியா தான் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு வேணுங்க நீங்க ஆன்மீகத்தில் அந்த நிலை அடைஞ்சதுக்கு பிறகு ஆன்மீகமே முடிஞ்சுக்கிறது. ஆன்மீகமே தேவையில்லை. நீங்க அந்த அங்க வந்து அந்த செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதுங்கிறது கண்டுபிடிக்கிறதா உண்மையான ஆன்மீகம். நீங்க ஆன்மீகத்தை என்ன ஒண்ணாலும் பண்ணுங்க. பண்ணிட்டு கடைசியில் வந்து அகத்தை பொறுத்தவரை எதுவுமே அடைய தேவையில்லைங்கிறத நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அதோட ஆன்மீகமே க்ளோஸ் ஆயிடும். அது நீங்க ஆன்மீகம் க்ளோஸ் ஆயிடுங்கிறக்காக உலகெல்லாம் இல்லாமல் போல உலகமே எப்பவுமே இதுதான் செய்யும். அப்போ அதுக்கப்புறம் நீங்க சமுதாயத்துக்கு வேண்டியதான் நீங்க வந்து பண்ண முடியும். உங்களுக்கு நீங்க செய்யறதே வந்து அடுத்தவங்களுக்கு ஏதாவது நன்மையா இருந்தா செய்வீங்க, இல்லைன்னா செய்ய மாட்டீங்க.